नमस्ते बच्चों, सबको नमस्कार। इनके प्रवेशिकाल सत्य कस्वर उन्मयन कुरल अब गांधीजी वाके वरला अल्द टिप्पणी नालु केपांगा रेंडो रेंडुक्कु अंजंजी मार्क पत्तु मार्क कड़ेके नमक्कु रोम्ब इंपार्टन टिप्पणी दा पाक पोरों। सेकंड टिप्पणी वंदु गांधीजी के मांसहार करने का निश्चय। मांसहार और सहकार अब सहकारी अब वेजिटेरियन अर्थम। मांसहारना मामिस सापड़वें अदावद नॉन वेजिटेरियन वेजिटेरियन अब सैवम सापड़वें नॉन वेजिटेरियन असैव सापड़वें अदा इंडिया सहकार और मांसहार अब मांसहारना इंत नॉन वेजिटेरियन अर्थ इलेना नम्बर वो मीटर नॉन मीटर मीट सापड़वें इरची सापड़वें यार मांसहार इरची सापड़ा यार सहकार। ओकेवा इप्पा गांधीजी एन्ना पन्नारना அவர் வந்து சைவம் தானே சாப்பிடுவார், அவர் அசைவம் சாப்பிடலாம் அப்படின்னு கருணைக்கா நிச்சயம் அது முடிவெடுக்கிறாருமா ஒரு முறை நம்ம இனிமேல் அசைவம் சாப்பிட ஆரம்பிச்சிருவோன்னு ஒரு முடிவெடுக்கிறார். ஏன் முடிவெடுத்தார் அப்படின்றத பற்றியே நம்ம கமெண்ட் தான் இப்போ எழுத போகிறோம். ஜப் காந்திஜி ஹைஸ்கூல் மே படுறது, அதாவது காந்திஜி வந்து ஹைஸ்கூல் போயிட்டார்மா, அப்போ படிச்சுட்டு இருக்கும்பொழுது தப்பு ஏக் புரே லடுக்கேசே உன்கி சங்கத்தி ஹுயி, அப்போ ஒரு கெட்ட பையன் கூட அவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறார்மா, அவரை பழகிறார். அப்போது வக் காந்திஜிக்கே பாய்க்கா சகபாட்டி தான். அந்த கெட்ட பையன் யாருன்னா இந்த காந்திஜியோட சகபாட்டின்னா அவரோட கிளாஸ்மேட்மா, அவனோட அதாவது அவரோட காந்திஜியோட பிரதரோட கிளாஸ்மேட் தான் இவன். யார் அந்த கெட்ட பையன்? அவனோட தான் இவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறாருமா சீனியர் கூட. உஸ்மே கை ஜோ ஹே தோஸ்தே, அவங்ககிட்ட நிறைய குற்றங்கள் இருந்தது அந்த பையன்கிட்ட. यह बात गांधीजी भी जानते थे, இது காந்திஜிக்கும் தெரியும். உஸ்னே மாம்சஹார் பர் ஜோர் தியா, அந்த பையன் தான் என்ன சொல்லுவானா அடிக்கடி இவர்கிட்ட வந்து நிறைய மீட்ஸ்லாம் சாப்பிட்ணும் மீட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவான், ஏன் காரணம் அதுக்கு சொல்ல அவன் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, உஸ்னே கஹா கி பாரதிய பகுதா மாம்ஸ் நஹி காத்தே. இப்போது இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவெலாம் மேக்ஸிமம் வந்து அக்சர் வந்து அவங்க வந்து இது சாப்பிட மாட்டாங்கம்மா, வெஜ் தான் சாப்பிடுவாங்க, மீட் சாப்பிட மாட்டாங்க. புரியுதாமா? அதாவது பகுதா அப்படின்னா அக்சர், அதாவது பார் பார் ஃப்ரீக்வெண்ட்லி அவங்க சாப்பிட மாட்டாங்க, எப்பயாச்சும் அக்கேஷனில் சாப்பிடுவாங்க இல்லை சாப்பிடவே மாட்டாங்க மீட்டு. புரியுதாமா? அப்போ அவன் என்ன சொல்கிறான் அந்த பையன், அதாவது பாரதிய வந்து அக்சர் மாம்ஸ் நெய் காத்தது, அப்போது இஸ்லியே ஹமாரா தேஷ் வந்து கம்ஜோர் ஹே, நம்ம மீட்டு இறைச்சி சாப்பிட்றது இல்லாதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம எப்படி இருக்கோம், வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த காரணம் சொல்கிறான். அப்போ அங்கிரேஜ் வந்து ஹம்பர் ஷாஷன் கருத்தேன், அங்கிரேஜ் அதாவது இங்கிலீஷ்காரன் அந்த பிரிட்டிஷ்காரன் நம்ம மேலே அவன் ரூல் பண்ணுறாமா, நம்மளை அரசாள்றான், ஆனால் அவன் எப்படி இருக்கான்னா ஒஹ் ஜோஹ பௌத் அட்டா கட்டா தான், அவன் பயங்கரமாக ரொம்ப குண்டு குண்டாக இருக்கிறான், தடியாக இருக்கிறான், ஸ்ட்ராங்காக இருக்கிறான். புரியுதாம்மா? அப்போது அவன் அட்டா கட்டான்னா என்ன சொல்கிறது, ரொம்ப வெயிட்டாக இருக்கான் ஆள். புரியுதாம்மா? அவர் படா பல்வான் பீத்தா, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கான், பெரிய பயில்வானாக இருக்கான், என்ன பல்வான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கான், துபல பத்தலாவா இல்லை. புரியுதாம்மா? அட்டை கட்டானது நல்லா குண்டாக இருக்கிறது. அப்போது அவனை இவர் தான் நினைக்கிறான்னா உஸ்னே கஹா கி ஓ மாம்சஹார் கி இஸ்கா காரன், அவன் ஏன் அப்படி இருக்கான்னா அவன் வந்து நிறைய இறைச்சி சாப்பிட்றான், ஸோ அந்த பிரிட்டிஷ்காரன் வந்து அவன் நல்லா அட்டை கட்டாவாக இருக்கான், ஆனால் நம்ம வந்து வெறும் சாகு சப்ஜி சாப்பிட்டுட்ருக்கோம், அதாவது சாகு சப்ஜின்னு என்னது கீரை சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதனால நம்ம வந்து இவ்வளோ துபலா பத்தலாவாக இருக்கும், இவ்வளோ ஒல்லியும் ஒடிசிலமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாம்மா. அப்போ காந்திஜி பர் இன் பாத்தோங்கா படா அசற்படா, இதெல்லாம் கேட்டுட்டு காந்திஜிக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து என்னது பெரிய ஒரு அசர்னா என்னது ஒரு சேஞ்சஸ் இவரில், இவரோட மண் பரிவர்த்தனை ஆகுதுமா, இவர் மனசில் வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருது, ஓ இது உண்மையாக இருக்கலாமா சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ காந்திஜி வந்து துபலை பத்தலே அவர் கம்ஜோர்த்தே, காந்திஜி வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பார்மா, அவர் வந்து ரொம்ப வீக்காக இருப்பார் ஆள் சின்ன அந்த வயசில், இது ஸ்கூல் டைம்லாம் பார்த்தோன்னா அதுக்கு கடைசி வரை அப்படி தான் இருந்தார் அவர். வே வந்து சோர் பூத் சாம்ப் ஆதிசே பவு டர்த்தேத்தே, அவர் வந்து எப்படி தான்மா சோர்னா யார் திருடன், அதுக்கப்புறம் பூத்னா என்னது கோஸ்ட் பேய், அதுக்கப்புறம் சாம்ப்னா என்ன பாம்பு, இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் கேள்விப்பட்டே அவர் பயப்படுவார். பவு டர்த்தேத்தேன்னா காந்தி அதை பற்றிலாம் கேள்விப்பட்டு பயப்படுவார். வே அந்த ரெசிபி டர்த்தேத்தேம்மா, இருட்டு பார்த்து கூட பயப்படுவார் காந்திஜி, என்ன பண்ணுவார் இருட்டாக இருந்ததுன்னா அந்த இருட்டை பார்த்து கூட பயப்படுவார்மா, அவ்வளோ ஒரு கம்ஜோராக இருந்திருக்கார் பாவம். வே கஹின் ஜானை ஜானை சக்தித்தே, இருட்டாக இருந்ததுன்னா எங்கேயுமே போக மாட்டார்மா அவர்,
வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பார். புரியுதுமா? அப்போது இஸ்லியே காந்திஜி வந்து மாம்ஸ் காக்கர் மஜ்பூத் பண்ணா சாத்தித்து. அப்போ அவர் தான் நினைக்கிறார், கரெக்டு, நான் வந்து நல்லா இறைச்சி சாப்பிட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாருமா. அதாவது அது ஏன் ஆசைப்படுறாரு, நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டுனா பிரிட்டிஷ்காரை ஈஸியாக நம்ம தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறார் அவர். புரியுதுமா? அதாவது உன்கோ லகாக்கி மாம்சார் வந்து அச்சி சீஜு. அதாவது அவர் என்ன நினைக்கிறாருனா, ரைட்டு, அப்போ வந்து மாமிசம் சாப்பிட்றது உண்மையாலுமே நல்லது போல இருக்குது இல்லை அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தார். எதி சாரா தேஷ் வந்து மாம்சார் கர்ணே லகேத்தோ அங்கிரேஜுக்கோ ஹட்டா சக்தேன். இப்போது இந்தியா முழுக்கவே நம்ம வந்து இந்தியா முழுக்கவே நம்ம எல்லாருமே இறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக வெள்ளக்காரனை வந்து நம்ம நாட்டை விட்டு ஓட்டி வெளியே துரத்திடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாருமா. இசிலே காந்திஜினே மாம்சஹார் கர்ணேக்கா நிஷேகியா. அதனால் அவர் முடிவெடுத்துறாரு, இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், மாமிசம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறாருமா. ஓகேவா? ஜெய்ஹிந்த்.